ஏ ஹாய், வெரி குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீநிதி. தேங்க் யூ சார். ஓகே, நவ் டெல் மீ யுவர் அபவுட் யுவர் செல்ஃப். லைக் நோ, இது உனக்கு எத்தனாவது அட்டெம்ப்ட்? சார், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். அப்புறம் நான் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஜூன் மாசம் 2023ல பண்ணேன் சார். ஓகே. ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் தான் சார் பண்ணேன், அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஆக்சுவலி அக்ரிகேட்டும் போயிடுச்சு, மேக்ஸ்ல 34 சார், மத்ததுல ஓகே சார், பட் மேக்ஸ்ல 34, அக்ரிகேட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, அப்ப எவ்வளவு மார்க் வாங்கின டோட்டலா? டோட்டலா 175 சார். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைம் நீ கிளாஸ் போயிருந்தியா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போதும்? ஆமா சார், வேற அகாடமிக் போயிருந்தேன் சார், பட் ஆனா ஓகே அந்த அளவுக்கு இது அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸா இருந்துச்சு சார். பட் சரி. அப்போ எப்போ என்ன தெரிய வந்துச்சு, லைக் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் இருக்குது அப்படின்றது எப்போ தெரிய வந்துச்சு? சார், ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் போகலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸே போய் உடனே ஆன்லைன் மாத்தணும்னா இதாயிரும் அப்படின்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் போகலான்ட்டு போனோம் சார். பட் ஆனா அதுவும் செட் ஆகல. சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வெளியில போக அந்த மாதிரி மைண்ட் போக ஆரம்பிச்சு, ஸோ அதனால ஃபேஸ் டு ஃபேஸே பண்ணிக்கலாம் இல்ல, அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருந்து ஆன்லைனுக்கு மாறினாலும் அதுக்கப்புறம் முடிவு ஆன்லைன் எடுத்தியா? மாறிட்டேன் சார். சரி, இப்ப ஃபெயில் ஆகுறல, அதுக்கு அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ண, லைக் ஃபெயில் ஆயிடும்னு நினைச்சியா நீ முன்னாடியே? சார் மேக்ஸ் மட்டும் தான் சரி எப்படியோ 40 வந்துரும்னு நினைச்சேன் சார், பட் ஆனா 34 தான் வந்துச்சு போனது. பட் அக்ரிகேட்டுமே இல்லையா உனக்கு? அக்ரிகேட்டுமே இல்லாம அதான் சார். சோ தென் உனக்கு அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா, லைக் இல்லனா ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் தேட ஆரம்பிச்சியா? இல்ல சார், அதுக்கு முன்னாடியே தெரியும் சார். ஓகே, ஆனா எதுக்கு வம்பு, எதுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டியா? இல்ல சார், ஆன்லைன் கிளாஸ்னா கொஞ்சம், ஏன்னா 11th 12th ஆன்லைன்ல தான் சார் இருந்துச்சு, இல்ல தேவையில்லாத தண்ட செலவு பண்ணல, அதுக்காக கேக்குறேன் நான். அதுதான் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இது அம்மா சொன்னீங்க அம்மா சொன்னாங்க சரி இது பண்ணு சார். நல்லா பாக்க இல்லைங்க சார், யூடியூப்ல நான் பாப்பேங்க சார், உங்களை ஓ வந்து ஓகே. நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நீ இவங்க கிட்ட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பவே ஃபெயிலுன்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு இரண்யா வேற பண்ணி 2 நாள் தான் ஆச்சுங்க சார், எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஒரு ஃபினான்சியலாவுமே ஃபேமிலி அஃபெக்ட் ஆனோடனே நானும் ஃபெயில் அப்படின்னோடனே என்ன பண்ணனே தெரியல சார். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க சார் அந்த டைம். அதனால நான் இவர்கிட்ட சேர்ந்துக்கப்பா, இவர் நல்லா சொல்லி தராரு அப்படின்னு நான் யூடியூப்ல பாத்துட்டு இருப்பேன் எப்பவுமே. இந்த மாதிரி படிப்பு விஷயம் தான் சார் பாப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா தான் உங்களை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் நானே உங்களை ஓ ஓகே அப்படின்னு 11th தான் சார் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க சேர்ந்துக்குப்பாங்க அப்படின்னு அப்பவே உடனே ஓபன் பண்ணி மார்க் வந்ததுமே உங்ககிட்ட இல்ல பேசுறேன். எனக்கு என்ன கேள்வினா, என்ன ஒன்னாலேயே தெரியும் இல்ல, ஆனா ஆமா ஆனா சார், எதுக்கு வம்பு அப்படின்னு சேகாம இருந்தீங்க, கரெக்டா அதான் கேக்குறேன் நான். ஆமா சார், அது ஆமா ஓகே, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்பானே, அதாவது மத்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்கன்றத நீ பாத்திருப்ப, ஏ இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க அவங்க பாஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு, ஆனா ஆனா உனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்காது கரெக்டா? ஆமா சார். அதாவது ஒரு 30,000 போய் எங்கேயோ அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லைங்க சார், நான் கூட்டு இருக்க ஃபேமிலி. தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தி வருது. இல்ல ஒன்ன மட்டும் நான் சொல்லல, ஆமா சார், நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஒரு ஒருத்தரும் செலவு பண்ண காசெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், 140,000, 1.5 லட்சம், 2 லட்சம், ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, 3 லட்சம்லாம் கட்டியிருக்காங்க. ஓகே, அவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க. சில பேர் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சிருக்காங்க, 1.75 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டியிருக்காங்க ஒரு 8 மாசத்துக்கு. ஓகே, அதெல்லாம் நீ 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 இப்ப என்கிட்ட படிக்கிறதுக்கு இப்ப எவ்வளவு செலவு பண்ண? சார் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் வாங்கினேன் சார், ஐ திங்க் 23 தான் சார், அவ்வளோதான் சார் ஆச்சு, யோசிப்பாரு, அவ்வளவுதான், தம்மத்துல முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார். இதே நீ எல்லாம் வந்துட்டு ஒருவேளை ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எல்லாம் சென்னைக்கு வந்து படிச்சிருந்தா தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, உங்க எஸ் அம்மா கிட்னி தான் கொடுத்துருக்கணும் அப்புறம். நான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறேங்க சார், இப்ப அப்படி ஆயிடுச்சுங்க சார், நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செலவு பண்றது யாருமே யோசிக்க போறது இல்ல. நான் அதான் ஓபனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நம்ம குழந்தைக்கு செலவு பண்றோம்னு. ஆமாங்க ஆனா சார், ஃபெயில் ஆகும்போது திருப்பி ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுகுதுங்க சார், அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டேங்க சார், என்னாலே முடியலீங்க உடம்புக்கு ரெண்டு பார்த்து. விஷயமா பாக்கணும், ஒண்ணு மனசு கஷ்டம், இன்னொன்னு பொருளாதார கஷ்டம். ஆமாங்க சார், ஓகே, சி பொருளாதாரம் பத்தி அவ யோசிக்க தேவையில்ல, அது நீங்க யோசிக்கணும். ஆமாங்க பட் சார், ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் அவளுக்கு தான் இருக்கும். ஆமாங்க சார், அவளை பார்த்து நம்ம வருத்தப்படலாமே தவிர அந்த ஃபீல் நமக்கு வராது, அது அவளுக்கு தான் வரும். அதாங்க சார்,
அதே மாதிரி அவ வந்து அம்மா அப்பா வந்து சம்பாதித்து கஷ்டப்படுறாங்கன்னு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு, ஆனா உண்மையான ஃபீலிங் உங்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி ஃபெயில் ஆனா அவ ஒரு கஷ்டம் இருக்கும்ல, ஆமாங்க நம்ம சார், பார்த்தா ஃபீல் பண்ண முடியும், ஆனா உண்மையான ஃபீலிங் அவளுக்கு தான் இருக்கும். சோ ஒரு ஃபேமிலியே நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியே ஒரு ஒரு மோர்னிங் போயிடுவாங்க. மோர்னிங்னா இந்த இழவு விடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆமாங்க சார், ஓகே ஒரு ஒரு 10 நாள் வந்து எதுவுமே ஆமாங்க சார், நடக்காது, அழுதுகிட்டு இருப்போம், நினைச்சு நினைச்சு அழுவாங்கல்ல. ஆமாங்க சரி சார், ஓகே, ஹவு யூ ஃபீல் லைக் நோ அந்த டே அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரு 2 நாளைக்கும், இப்ப எக்ஸாம் ரிசல்ட் வந்து 2 நாள், ஹவு டு யூ ஃபீல், ஹவு யூ டிஃபரன்ஷியேட்? சார் ஃபெயில் ஆனப்ப என்ன பண்ணே தெரியல, ரிசல்ட்டை பார்த்தோன்னே யாருக்கிட்டயுமே ஃபேமிலி கிட்டயுமே சொல்ல முடியல, எப்படி சார் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அம்மா மடியில தான் படுத்துட்டு அழுதேன், என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ அப்புறம் அம்மாவும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ் சார், இன்னொரு தடவை படி எத்தனை அட்டம் பண்ணாலும் நீ சீயே ஆகணும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவ் பண்ணாங்க சார். அவனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நாங்க பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. இருக்குங்க சார் எல்லாரும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப சொந்தமெல்லாம் வந்து நீ படிக்க வேண்டாம் பிகாம் போயிரு அப்படின்ட்டாங்க சார். அது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க சார். காலேஜ் சேரலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது பிராமினா இருக்கும்போது இன்னும் எச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது வேஸ்ட், நீ படிக்கிறது வேஸ்ட், நீ இந்த மாதிரி காலேஜ் போய்க்கோ அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு. காலேஜ்னா 3 லட்சம் செலவு பண்ணணும், எனக்கு அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது என்னோட இதாயிடுச்சுங்க சார். அதனால நீ இவர்கிட்ட போ அப்படிங்கன்னு, எனக்கு கிருஷ்ணன் அப்படின்னால பேர் ரொம்ப பிடிக்குங்க சார், அதனால இவர்கிட்ட போயிரு அப்படின்ட்டேங்க சார் நானு. எப்படியாவது ஓகே, நீ ரிப்பீட்டர் பேட்ச்க்கு தான் வந்து ஜாயின் பண்ண, எப்படி அந்த 3.5 மாசத்துல படிச்சு முடிச்சு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி எப்படி மேனேஜ் பண்ண? ஏன்னா உனக்கு நான் வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னா ஜென்ரலா நான் வீடியோஸ் தான் கொடுப்பேன், ஆன்லைன் லைவ் கிளாஸ் எடுக்க மாட்டேன், வீடியோஸ் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லைவ்ல வந்து அந்த ரிவிஷன் மட்டும் எடுப்பேன். அது கூட நீ வந்தியா எனக்கு லைவ் ரிவிஷன் தெரியல. கிராஷ் கோர்ஸ் லைவ் ரிவிஷன் அது நீ இருந்தியா? ஓகே ஓகே. சோ அப்ப நான் வீடியோ கிளாஸ் கொடுக்கும் போது எப்படி அந்த அந்த ஒரு 70 ஒரு வீடியோவை டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் 70 ஒரு வீடியோ எப்படி பார்த்தேன்? சார் 1 டேக்கு இந்த நான் வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு ஃபிட் பண்ணி வச்சிருந்தேன் சார். அது முடிச்சுட்டு புக்லயும் ஒரு தடவை படிச்சு பார்த்தேன் சார் நானும். அப்படியே 1 டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க எல்லா சப்ஜெக்டையும் இது பண்ணாத, ஆமா ஒரு ஒரு சப்ஜெக்டா ஒரு படிப்பேன். சப்ஜெக்டா படி அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் சார், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் படிச்சேன் சார். ஒரு நாளைக்கு 5 to 6 வீடியோஸ் பார்த்தேன் சார். எவ்வளவு ஹவர்ஸ் படிப்ப ஒரு நாளைக்கு? சார் ஃபர்ஸ்ட் அவ்வளோக்கா படிக்கல சார், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், செகண்ட் அட்டம்ப்ட் தான் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சேன் இல்ல சார். இந்த 4 மாசம் சொல்றேன், இந்த டிசம்பர் எக்ஸாம்க்காக சொல்றேன். படிச்சுட்டே தான் இருப்பாங்க சார், ரூம் விட்டே வெளில வர மாட்டாங்க. அதான் சார் அதான் கேக்குறேன், எத்தனை மணிக்கு ஏந்துப்ப, எப்பல இருந்து படிக்க ஆரம்பிப்பேன்னு காலம்பரம் ஒரு 9 காலையில வந்து நான் எந்திரிக்கவே மாட்டேன் சார், ஒரு 9 o'clock 9:30 தான் சார் எழுந்திருப்பேன். ஆனா நைட் மட்டும் 12 o'clock 1:30 அந்த மாதிரி ஆயிடும் சார் நைட்டு. ஓகே. சோ அப்ப உனக்கு தகுந்த மாதிரி நீ படிச்சுக்கிட்ட. எஸ் ஓகே, பிகாஸ் நிறைய கிளாஸஸ்ல நாங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது காலைல 6 மணில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்போம், எஸ் 6ல இருந்து 1 கிளாஸ் எடுப்போம். ஒரு காலத்துல எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்கும்போது 6 to 1 எவ்வளவு பேர் கிளாஸ்ல வந்து தூங்குவாங்க தெரியுமா? ஓகே நிறைய பேர் தூங்குவாங்க, என்ன பண்றது, எல்லாம் குட்டி பசங்க, எல்லாம் தூங்கி ஒளியிற பசங்க, அவங்கள வந்து 5.5 மணிக்கு எழுப்பி விட்டு கிளாஸுக்கு வாடானா வந்து தூங்கினே இருப்பான், அவனை தட்டி எழுப்புறதுக்குள்ளே ஒரு பீரியட் முடிஞ்சு போயிடும், அதுக்குள்ள ஒரு சாப்டரே முடிச்சிருவேன் நான், அது மாதிரிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா தான் இருந்திருக்கும். எஸ் தென் ஓகே எக்ஸாம், அதாவது இப்போ ஒரு எவ்வளவு மாசத்துல படிச்ச இந்த வீடியோ கிளாஸ் எவ்வளவு மாசத்துல முடிச்ச? சார் 3 2 months 2.5 months படிச்சேன் சார். ஓகே எவ்வளவு தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் நான் வச்சது எழுதினேன்? சார் நீங்க 5 times வச்சீங்க சார், 5 உமே எழுதிட்டேன் சார். ஓகே ஓகே, எவ்வளவு ஆவரேஜ் மார்க் வந்துச்சு உனக்கு லாஸ்ட் 2 டெஸ்ட்ல? சார் 240 வந்துச்சு சார் எனக்கு. ஓகே எக்ஸாம்ல நான் 230 235 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் எவ்வளவு வந்துச்சு உனக்கு? 221 சார். 221. ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் படிச்சிருப்ப, செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் படிச்சிருப்ப, சோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளவு டிஃபரெண்டா இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து பயந்தேன் சார், மேக்ஸுக்கு ரொம்ப பயந்தேன் சார். ஆனா இந்த தடவை மேக்ஸுக்கு பயப்படல, லாக்கு தான் சார் பயந்தேன். சரி மேக்ஸ்ல வந்து 70 வாங்கியிருக்கேன் சார் இந்த தடவை, ஆனா போன தடவை 34 தான் வாங்கியிருந்தேன். 34 to 70? 70 இந்த தடவை வந்து 70 வாங்கியிருக்கேன். வெங்கட் சார் மெசேஜ் பண்ணியா? இல்ல சார் நம்பர் இல்ல சார் என்கிட்ட. என்கிட்ட கேட்டிருக்கணும்ல நீ.
கேட்டு பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம சி ஹெல்ப் அந்த மனுஷனால பண்ணணும்னு தானே யோசிப்பாரு. 70 எல்லாம் சாதாரண விஷயமா? தெரியும். 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸா மேக்ஸா நீ? மேக்ஸ் தான் சார். அப்புறம் ஏன் பயந்தா நீ மேக்ஸ்க்கு? ஆனா அது ஏன்னு தெரியல சார், நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு. அட்டெம்ப்ட்ல வந்து டைம் எனக்கு தெரியல சார், நான் பொறுமையா உட்காந்து போட்டுட்டு இருந்தேன் சார். வெங்கட் அட்டெம்ப்ட் நல்லா சொல்லி வந்து கொடுத்தானா மேக்ஸ்? 45 to 50 தான் சார் அட்டன் பண்ணியிருந்தேன் நான். வெங்கட் நல்லா மேக்ஸ் சொல்லி கொடுத்தானா? ஆ நல்லா சார் சார் நான் அட்டன் பண்ணது 75 சார், ஆனா 70 தான் சார் வாங்கியிருக்கேன். கரெக்டா 4 தப்புன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். சி நம்மகிட்ட நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஓகே, அதாவது மேக்ஸ் இல்லாம அவங்களே மேக்ஸ்ல பாஸ் பண்ண வைப்பாங்க. வெங்கட் திட்டவே மாட்டான், நீ பாத்திருப்பிய, ஒருத்தர் கூட திட்ட மாட்டான். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பான். எனக்கு அப்படியே ஆப்போசிட், நான் போட்டு கச்சாமச்சான் திட்டுவேன், அவன் திட்டவே மாட்டான். அவனே சொல்லுவான், ஒரு ஆள் திட்டினா பொறுமையா, எல்லாரும் திட்டினா பசங்க நான் வந்து போயிட மாட்டாங்களா அப்படின்னு. சோ வெரி ஹாப்பி. லைக் நோ, இப்ப நீ என்ன சொல்ல வர, அவனோட ஜூனியர்ஸ்க்கு நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க, உன் வயசு பசங்களே நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்களை எப்படி நீ மோட்டிவேட் பண்ணுவ? நீ எப்படி உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்ட? அவங்களுக்கு என்ன சொல்லுவ? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் சார் நான் படிச்சேன். ஃபேமிலியை காப்பாத்தணுங்கறக்காக தான் படிச்சேன். அதுவும் எங்க அம்மா வந்து நான் அழுதனோட எங்க அம்மா அதிகமா டிப்ரெஷன் ஆனாங்க சார் ஃபேமிலி சிச்சுவேஷன் மூலியமா. சோ அதனால அவங்கள நினைச்சுதான் சார் நான் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, இல்ல நான் அது தவிர, லைக் நோ, யூ ஹாவ் டு கிவ் சம் மோட்டிவேஷன் ஃபார் தி பீப்புள் லைக் யூ அண்ட் யுவர் ஜூனியர்ஸ். நீ அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு கேக்குறாரு. படி நீ சார் சேரல அப்படின்னு சொல்லுவோம். கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சேன் சார் நான், அவ்வளவுதான் சார். எலூஸ் நான் அப்படி சொல்ல வரல. இப்ப ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, ஒருத்தமா உன்ன மாதிரி ஒருத்த ஃபெயில் ஆயிட்டான், இந்த மாதிரி கேக்குறாரு. அவன் மைண்ட எப்படி கொண்டு வரணும்? அழுதுட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. எப்படி மைண்ட் செட் பண்ண, எவ்வளவு லைக் நோ ஒரு டிட்டர்மினேஷனோட படிச்சிருப்பல்ல. எஸ் ஓகே, சி ஃபேமிலின்றது ஒரு பெரிய ரீசன் ஃபார் யூ டு பாஸ். எஸ் அது தவிர லைக் ஹவ் யூ செல்ஃப் மோட்டிவேட் யுவர் செல்ஃப், எல்லாரும் முடியும், என்னால முடியும் நான் நினைச்சிட்டே இருப்பேன். அப்படி அந்த தான் சார் பண்ணேன். அம்மா சொல்லுவாங்க அப்படி. சார் செவத்துல எல்லாம் ஃபுல்லா எழுதி வச்சுப்பேன் சார். அதான் சொல்றேன், அதை பாரு, கஜினி மாதிரி இருக்கு பாரு செவரு ஃபுல்லா. எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன் சார். போர்டு எல்லாம் போட்டு வச்சு, இன்னைக்கு இது படிச்சோம், இன்னைக்கு இவர் இது சொல்லி கொடுத்துருக்கா, இது படிக்கணும், அப்ப எல்லாம் எழுதி வைக்க சொல்லியிருப்பேங்க சார். சார் கடைசி 25 டேஸ் வந்து ஒரு நாளைக்கு 100 சம்ஸ் போடணும் மேக்ஸ்ல அப்படின்னு போட்டு அதை மார்க் பண்ணி வச்சு பண்ணேன் சார். குட் குட் குட். சோ ஆல் தி பெஸ்ட், see you in inter. Yes, Bye bye. thank you. Bye bye. Good Thanks. night. Yeah. Thanks, sir. Yeah. Bye.